Hi friends, நான் இந்த வீடியோல டிசம்பர் மாச கரண்ட் அஃபேயர்ல உலகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இதில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல போகிறேன். டிசம்பர் மாதம் கரண்ட் அஃபேயருக்கான மூன்றாவது வீடியோ இது. எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உலகம் பற்றின கரண்ட் அஃபேர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வந்து விஜிலன் ஏஸ். இது வந்து ஒரு வான்வெளி பயிற்சி. எந்த இரு நாடுகளுக்கு இடையான வான்வெளி பயிற்சின்னு பார்த்தோம்னா தென்கொரியா மற்றும் அமெரிக்கா இடையேயான வான்வெளி பயிற்சி. தென்கொரியா மற்றும் அமெரிக்கா இடையேயான வான்வெளி பயிற்சி தான் வந்து இந்த விஜிலன் ஏஸ். அடுத்த கரண்ட் அஃபேர், ஃபேஸ்புக்கின் புதிய அலுவலகம் வந்து லண்டனில் துவங்க இருக்காங்க. இதன் மூலம் 800க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கின் புதிய அலுவலகம் லண்டனில் துவங்க இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், சபாகர் துறைமுகம் ஈரானில் துவங்கியிருக்காங்க. இந்த துறைமுகம் வந்து இந்தியாவின் நிதியுதவியினால் கட்டப்பட்டிருக்கிற துறைமுகம். சபாகர் துறைமுகம் ஈரானில் துவக்கியிருக்காங்க. இந்த துறைமுகம் இந்தியாவின் நிதியுதவியினால் துவங்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், கல்லீரல் நோயினால் உயிரிழப்பு அதிகரிக்கும் அப்படின்ட்டு நிபுணர்கள் வந்து எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. 2020ஆம் ஆண்டில் கல்லீரல் நோயின் காரணமாக ஏராளமானோர் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிபுணர்கள் வந்து எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், காலநிலை மாற்றம் குறித்த சர்வதேச மாநாடு நேபாளத்தில் நடந்திருக்கு. காலநிலை மாற்றம் குறித்த சர்வதேச மாநாடு நேபாளத்தில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், 6 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்து அமெரிக்கா வருவதற்கு அந்நாட்டு அரசு வந்து தடை விதிச்சிருக்கு. எந்தெந்த 6 நாடுகளை சேர்ந்தவர்கள்னு பார்த்தோம்னாக்கா ஈரான், சூடான், ஏமன், லிபியா, சோமாலியா, சிரியா. இந்த 6 நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து அமெரிக்கா வர்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. யார் யாருனாக்கா ஈரான், சூடான், ஏமன், லிபியா, சோமாலியா, சிரியா. அடுத்த கரண்ட் அஃபேர், நிதி ஆயோக் மற்றும் அபிவிருத்தி ஆராய்ச்சி கவுன்சிலின் 3ஆம் கட்ட உரையாடல் எங்கே நடந்திருக்குன்னா சீனாவில் பெய்ஜிங்கில் நடந்திருக்கு. நிதி ஆயோகோட தலைவர் வந்து பிரதமர், நிதி ஆயோகோட துணைத் தலைவர் வந்து ராஜீவ்குமார். நிதி ஆயோக் மற்றும் அபிவிருத்தி ஆராய்ச்சி கவுன்சிலின் 3ஆம் கட்ட உரையாடல் வந்து சீனாவில் பெய்ஜிங்கில் நடந்திருக்கு. நிதி ஆயோக் தலைவர் வந்து பிரதமர், நிதி ஆயோக் துணைத் தலைவர் வந்து ராஜீவ்குமார். அடுத்த கரண்ட் அஃபேர், இஸ்ரேலோட தலைநகரை ஜெருசலேமா அதிபர் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலோட தலைநகரத்தை ஜெருசலேமா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த நகரம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லலிவ். இஸ்ரேலோட தலைநகரம் இதுக்கு முன்னாடி இருந்த நகரம் வந்து டெல்லலிவ், இப்போ வந்து ஜெருசலேமா அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், ஓரின சேர்க்கையாளர் திருமணத்திற்கு அனுமதி வாங்கியுள்ள நாடு ஆஸ்திரேலியா. ஓரின சேர்க்கையாளர் திருமணத்திற்கு அனுமதி பெறும் 26வது நாள் இது. ஓரின சேர்க்கையாளர் திருமணத்திற்கு அனுமதி வாங்கியுள்ள நாடு ஆஸ்திரேலியா. இது வந்து 26வது நாடு, அனுமதி வாங்கும் 26வது நாடு. அடுத்த கரண்ட் அஃபேர், ஆராய்ச்சியாளர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐக்கிய அமீரகம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 4 ஆராய்ச்சியாளர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. ஆராய்ச்சியாளர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐக்கிய அமீரகத்தில். அடுத்த 5 ஆண்டுகளில் 4 ஆராய்ச்சியாளர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு அவங்க முடிவு செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து லண்டன் மேயர் யார்னா சாதி கான். இவங்க வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கு இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்கிறதுக்கு தயார் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. லண்டன் மேயர் வந்து சாதி கான். அடுத்த கரண்ட் அஃபேர், 2018ஆம் ஆண்டின் அமெரிக்காவோட அதிகாரப்பூர்வ நிறமாக பர்பிள் நிறத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க. 2018ஆம் ஆண்டின் அமெரிக்காவோட அதிகாரப்பூர்வமிக்க நிறமாக பர்பிள் நிறத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், திரைப்படங்களுக்கு அனுமதி வாங்கியுள்ள நாடு சவுதி அரேபியாவில் பார்த்தோம்னா திரைப்படங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் வந்து பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதில் வந்து திரைப்படங்களும் அடங்கும். திரைப்படம் பார்த்தோம்னா 35 வருஷமாக அங்கே தடை விதிச்சிருக்காங்க.
இதில் அடுத்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து அங்கே திரைப்படங்கள் திரையிடுறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. திரைப்படங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ள நாடு சவுதி அரேபியா. அடுத்த கரண்ட் அஃபேர், நேபாள பாராளுமன்ற தேர்தல். நேபாளத்தில் இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இதில் வந்து கேபி ஒலிங்கிறவங்க தான் வந்து பிரதமர் ஆகியிருக்காங்க. இவங்க வந்து நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க, ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட். நேபாளத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அங்கே வந்து கேபி ஒலிங்கிறவங்க பிரதமர் ஆகியிருக்காங்க. இவங்க வந்து நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய சக்தி திட்டம். உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய சக்தி திட்டம் சீனால கொண்டு வந்திருக்காங்க. உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய சக்தி திட்டம் சீனால கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், மின்சார கார் பகிர்வு திட்டம் சிங்கப்பூர்ல கொண்டு வந்திருக்காங்க. மின்சார கார் பகிர்வு திட்டம் சிங்கப்பூர்ல கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னாக்கா, மின்சாரத்தின் மூலம் எங்கள் கார்களை வந்து பொதுமக்களோட உபயோகத்திற்காக பயன்படுத்துறாங்க. அங்கே வந்து மின்சாரத்தின் மூலம் எங்கிற கார்களை பொதுமக்களோட உபயோகத்திற்காக பயன்படுத்துகிறாங்க. மின்சார கார் பகிர்வு திட்டம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா, சிங்கப்பூரில். அடுத்த கரண்ட் அஃபேர், 11th உலக வணிக அமைப்பின் மாநாடு அர்ஜென்டினாவில் நடந்திருக்கு. 11th உலக வணிக அமைப்பின் மாநாடு அர்ஜென்டினாவில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், மோட்டார் சைக்கிள் லாரிகள் ஓட்டவும் தற்போது பெண்களுக்கு அனுமதி வழங்கியுள்ள நாடு சவுதி அரேபியா. இதுக்கு முன்னாடி வந்து கார் ஓட்டுறதுக்கு அங்கே வந்து அனுமதி வழங்கினாங்க, பெண்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு அனுமதி வழங்கினாங்க. இப்போ வந்து மோட்டார் சைக்கிள் லாரிகள் ஓட்டவும் அனுமதி வழங்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், கைடக் புயல் எங்கே தாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸில். கைடக் புயல் பிலிப்பைன்ஸ். உலகின் முதல் ஒட்டக மருத்துவமனை எங்கள் உலகத்திலேயே முதல் முறையாக ஒட்டகத்துக்குன்னு மருத்துவமனை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா துபாயில். 64 crore செலவில் அமைச்சிருக்காங்க. உலகிலேயே முதல் ஒட்டக மருத்துவமனை துபாயில் அமைச்சிருக்காங்க. 64 crore செலவில் அமைச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், H1B விசா மற்றும் H4 விசா. இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், H1B விசா அப்படிங்கிறது அமெரிக்காவில் அங்கே தங்கியிருந்து வேலை பார்க்குற இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுற விசா தான் வந்து H1B விசா. H1B விசாங்கிறது அமெரிக்காவில் தங்கி வேலை பார்க்குற அயல் நாட்டுவர்களுக்கு கொடுக்குற விசா தான் வந்து H1B விசா. H4 விசானா என்னென்னாக்கா, ஒபாமா அதிபராக இருந்த காலத்தில் 2015 இந்த H1B விசாவில் அமெரிக்காவில் தங்கி பணியாற்றவங்களோட வாழ்க்கை துணைவர்களுக்கு கொடுக்கப்படுற விசா தான் வந்து H4 விசா. H4 விசா கொடுத்து அவங்களுக்கும் அங்கே வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தற்போதைய அதிபராக இருக்கிற ட்ரம்ப் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, அமெரிக்க பொருட்களையே வாங்குங்கள், அமெரிக்கர்களே வேலைக்கு அமர்த்துங்கள் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால H4 விசாதாரர்களுக்கு அங்கே வேலை பார்ப்பதற்கு வழங்கி வந்த அனுமதியை வந்து விலக்கிக்கொள்ள போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அது வந்து பரிசீலனை நடந்துக்கிட்டு வருது. H1B விசா பற்றி தெரிஞ்சிருக்கணும், H4 விசா பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கரண்ட் அஃபேர், கத்தாருடன் நிலவழி எல்லை பகுதியை நிரந்தரமாக மூடியுள்ள நாடு வந்து சவுதி அரேபியா. கத்தாருடன் நிலவழி எல்லை பகுதியை நிரந்தரமாக மூடியுள்ள நாடு சவுதி அரேபியா. அடுத்த கரண்ட் அஃபேர், கருப்பு பண விவரங்கள் பகிர்வது தொடர்பான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் சுவிட்சர்லாந்திடையே நடந்திருக்கு. கருப்பு பண விவரங்கள் பகிர்வது தொடர்பான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் சுவிட்சர்லாந்திடையே நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், காந்த சக்தி மூலம் இயங்கும் லிஃப்ட் எங்கே நடைபெற இருக்குதுனாக்கா, ஜெர்மனியில். காந்த சக்தி மூலம் இயங்கும் லிஃப்ட் வந்து ஜெர்மனியில் நடைமுறைப்படுத்த இருக்காங்க. கேபிள் ஏதும் இல்லாமல் காந்த சக்தி மூலம் இயங்கும் லிஃப்ட் இது வந்து ஜெர்மனியில் நடைமுறைப்படுத்த இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமானங்களுக்கு தடை விதித்த நாடு வந்து துனிசியா. ஐக்கிய அரபு அமீரகத்தோட விமானங்களுக்கு தடை விதித்த நாடு துனிசியா. அடுத்த கரண்ட் அஃபேர், டெம்பின் புயல் எங்கே தாக்கியிருக்குன்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ். அடுத்த கரண்ட் அஃபேர், உலக பொருளாதார மன்ற கூடுகை. உலக பொருளாதார மன்ற கூடுகை ஜனவரி 2018 சுவிட்சர்லாந்தில் தாவோஸ் நகரில் நடக்க இருக்கு. உலக பொருளாதார மன்ற கூடுகை
சுவிட்சர்லாந்தில் தாவோஸ் நகரில் ஜனவரி 2018 நடக்க இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து போலியோ நோயற்ற நாடாக உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சிருக்கிறது வந்து மத்திய ஆப்பிரிக்காவில் இருக்கிற காபோன்கிற ஒரு நாடு, காபோன்கிற ஒரு பகுதி. போலியோ நோயற்ற நாடாக காபோன் எனும் மத்திய ஆப்பிரிக்க நாடாக தான் சொல்லியிருக்காங்க. போலியோ நோயற்ற நாடாக காபோன் எனும் மத்திய ஆப்பிரிக்க நாடாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. யாருனாக்கா உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், உலகின் மிகப்பெரிய கண்ணாடியாலான பாலம் சீனாவில் திறந்திருக்காங்க. உலகின் மிகப்பெரிய கண்ணாடியாலான பாலம் வந்து சீனாவில் திறந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், உலகின் மிகவும் செங்குத்தான கம்பி வழி ரயில் பாதை சுவிட்சர்லாந்தில் துவங்கியிருக்காங்க. உலகின் மிகவும் செங்குத்தான கம்பி வழி ரயில் பாதை சுவிட்சர்லாந்தில் துவங்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், 2017 சிறந்த சொற்களாக ஒவ்வொரு அகராதியும் சொல்லியிருக்கு. ஆக்ஸ்போர்ட் அகராதி வந்து யூத் குவாக், காலின்ஸ் அகராதி வந்து ஃபேக் நியூஸ், மெரியம் வெப்ஸ்டர் அகராதி வந்து ஃபெமினிசம், கேம்பிரிட்ஜ் அகராதி வந்து பாப்புலிசம். 2017 சிறந்த சொற்களாக ஒவ்வொரு அகராதியும் சொல்லியிருக்கு. ஆக்ஸ்போர்ட் அகராதி வந்து யூத் குவாக், காலின்ஸ் அகராதி வந்து ஃபேக் நியூஸ், மெரியம் வெப்ஸ்டர் அகராதி வந்து ஃபெமினிசம், கேம்பிரிட்ஜ் அகராதி வந்து பாப்புலிசம். அடுத்த கரண்ட் அஃபேர், ஃப்ளாக் ஃபோர் பயிற்சி. ஃப்ளாக் ஃபோருங்கிறது ஒரு இராணுவ பயிற்சி. எந்தெந்த நாடுகளுக்கு இடையேன்னு பார்த்தோம்னா, ஐக்கிய அரபு எமிரேட், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இந்த நாடுகளுக்கு இடையேயான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி தான் வந்து ஃப்ளாக் ஃபோர். இது வந்து அபுதாபியில் நடந்திருக்கு. ஃப்ளாக் ஃபோருங்கிறது ஐக்கிய அரபு எமிரேட், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இந்த நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்த கரண்ட் அஃபேர், 2018 குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்க இருக்குன்னா, தென்கொரியாவில் நடக்க இருக்கு. தென்கொரியாவில் பியாங்சாங்கில் 2018 நடக்க இருக்கு. இந்த போட்டியில் பங்கேற்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு தடை விதிச்சிருக்காங்க. 2018 குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் தடை விதிக்கப்பட்டிருக்க நாடு வந்து ரஷ்யா. உலகம் பற்றின கரண்ட் அஃபேர் அவ்வளோதான். அடுத்து வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கான கரண்ட் அஃபேர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வந்து வசாங் 15. வசாங் 15 அப்படிங்கிறது ஒரு ஏவுகணை, வடகொரியாவோட ஏவுகணை. வசாங் 15ங்கிறது வடகொரியாவின் அதிசக்தி வாய்ந்த ஏவுகணை. அடுத்த கரண்ட் அஃபேர், சலோ பெபிகார் திட்டம். சலோ பெபிகார் திட்டம் எது அறிமுகம் செஞ்சுருக்குன்னா, ஓலோ நிறுவனம் தான் அறிமுகம் செஞ்சுருக்கு. இந்த திட்டம் என்னன்னாக்கா, இந்த திட்டத்தின்படி ஓலோ நிறுவனத்தில் பதிவு செய்து ஆயுள் காப்பீடு எடுக்கும் ஓட்டுநர்களோட குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக ஆண்டுக்கு 24,000 ரூபாய் வரங்குறாங்க. அதே சமயத்தில் ஓட்டுநர் வந்து உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு வாகனம் ஓட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுனாக்கா, அவங்களுக்கு வந்து 750 ரூபாய் வீதம் 3 மாதத்துக்கு வந்து கொடுப்பாங்க. மேலும் விபத்து காப்பீடாக 500,000 கொடுப்பாங்க. சலோ பெபிகார் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறது வந்து ஓலோ நிறுவனம். அடுத்த கரண்ட் அஃபேர், பிளாக் செயின். பிளாக் செயின்ங்கிறது ஒரு தொழில்நுட்பம் மேற்கு வங்க அரசு கொண்டு வந்திருக்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, சைபர் ஹேக்கிங்கில் இருந்து அரசு ஆவணங்களை காப்பாற்றுறதுக்காக அங்கே கொண்டு வந்திருக்கிற ஒரு தொழில்நுட்பம். பிளாக் செயின்ங்கிறது மேற்கு வங்க அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு தொழில்நுட்பம். அடுத்த கரண்ட் அஃபேர், போடோரன்னா அருணாச்சலன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு தவளை. இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இந்த தவளையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓடோரன்னா அருணாச்சலன்சிஸ்ங்கிறது தவளை, அருணாச்சல பிரதேசத்தில் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு தவளை இனம். அடுத்த கரண்ட் அஃபேர், உலகின் மிகப்பெரிய நீரிலும் நிலத்திலும் தரையிறங்கும் விமானம் எங்கனாக்க சீனாவில் கொண்டு வந்திருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய நீரிலும் நிலத்திலும் தரையிறங்கும் விமானம் சீனாவில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், மக்கள் பணியில் ரோபோ போலீஸ். உலகிலேயே துபாயில் தான் வந்து முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. துபாய்க்கு அடுத்தபடியாக தெலுங்கானாவில் கொண்டு வந்திருக்காங்க மக்கள் பணியில் ரோபோ போலீஸ். உலகிலேயே துபாய்க்கு அடுத்தபடியாக தெலுங்கானாவில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து PSLV C-40 ராக்கெட். இது இந்த ராக்கெட்டை பயன்படுத்தி ஜனவரி 1 ஒரே நேரத்தில் 31 செயற்கைக்கோள்களை செலுத்துறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட ராக்கெட் பார்த்தோம்னா PSLV C-39. இது வந்து
ஆகஸ்ட் 31 அனுப்புனாங்க. இது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இதில் வந்து IRNSS1H செயற்கைக்கோளை வச்சு ஆகஸ்ட் 31 PSLV-C39 ராக்கெட் வந்து செலுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோளில் பார்த்தோம்னாக்கா இதன் மேல் அமைக்கப்பட்டிருந்த வெப்ப தகடு சரியாக செயல்படாததுனால இது வந்து தோல்வியை தழுவுனுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ செலுத்த இருக்கிற ராக்கெட் வந்து PSLV-C40 அந்த ராக்கெட் தான் செலுத்த இருக்காங்க. இது வந்து ஒரே நேரத்தில் 31 செயற்கைக்கோள்களை செலுத்துறதுக்கு இருக்காங்க. தேங்க்யூ.